வணக்கம் நண்பர்களே. இப்ப அடுத்த ரைடு வந்து பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறையினால துரைமுருகன் வீட்டுக்குள் நுழைஞ்சான்னு வச்சுக்கோங்க. திமுகவை சார்ந்த துரைமுருகன் ரொம்ப யோக்கிய சிகாமணி, துரோகியிலே வந்து உண்ணா நம்பர் ஒரு துரோகி இவர். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் காசிலே படிச்சுட்டு, படிக்கிற கூட வக்கு கிடையாது, ஆனா எம்ஜிஆர் காசிலே இருந்து அவர் கொடுத்த காசிலே படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்பவே துரோகம் பண்ணிட்டு, எம்ஜிஆருக்கு துரோகத்தை பண்ணிட்டு கர்நாடகாவில் போய் உட்கார்ந்துருந்தவர் தான். இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல யோக்கிய மனுஷன்லாம் கிடையாது. இந்த நபருடைய வீட்டுக்குள்ள வந்து இப்போ ரைடு போனாங்கன்னா எத்தனை பல்லாயிரம் கோடி வந்து சிக்கிறது? ம், கணக்கு போட்டு பாருங்க. என்ன மாதம் என்ன சம்பளம்? அந்த சம்பளத்துக்கு தானே குடும்பம் நடத்தி ஆகணும். இவர் போகக்கூடிய ஆடம்பர காரு, இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி கம்பெனி, இதெல்லாம் வந்து எங்கிருந்து வந்தது? கேள்வி கேட்டாங்க, பிடிச்சாங்கன்னா இந்த நபரால வந்து கிண்டலாவும் நக்கலாவும் பேச முடியுமா? அன்னைக்கு போட்ட ஆட்டா தலைகீழ ஆடுன இல்ல, வட்டி மூலமா வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா என்ன செய்வ? நாலா பக்கம் சுத்தி வளர்ச்சி என்னங்க பண்ண முடியும்? இவர் ஒன்னும் அவ்வளவு நல்ல மனுஷன் எல்லாம் கிடையாது. இவருக்கு இவர் வந்து துரோகம் பண்ணுவாராமா எம்ஜிஆருக்கே? ஆனா இவருக்கு வந்து கட்சியில கூட இருக்கவங்க யாரோ வந்து துரோகம் பண்ணியாச்சுன்னா அவருக்கு வந்து கோபம் இவருக்கு வருமாமா? துரோகத்தோட வழி தெரியுதா? ஆனா உண்டு, எல்லாத்துக்குமே வந்து பின்விளைவுகள் உண்டு. இதே துரைமுருகனுக்கு கூட இருக்கவன் தான் பாருங்க, எவ்வளோ ஒருத்தர் வந்து ஆப்பு வச்சு சொல்லி வருவான் பாருங்க. இந்த நபர் வந்து நல்லா சிக்கி சின்ன போறாரு. அப்போ வந்து இவருடைய கிண்டல் பேச்சு, இந்த ஏகத்தாளமாக பேசுறது பண்றது, இவரை வந்து அனுபவிச்சு அதை பார்த்து கண் கூட பார்த்துட்டு போகணும். தான் பேசுகிற பேச்சுக்கும் தான் செஞ்ச செய்கைக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம எப்படி இருந்தோம், எம்ஜிஆர் போட்ட பிச்சையில தானே நம்ம படித்தோம். அது கூட இல்லாமல் ஒரு மேடையில் பேசுறாருங்க, சமீபத்தில் பேசியிருந்தாரு, எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட நடப்பதை எல்லாருக்கும் ஏற்படும் நடை கொப்பா.